ஹாய் அண்ட் வியூவர்ஸ் வணக்கம் 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம அந்த ஒரு ஹோண்டாலேருந்து நமக்கு ஒரு ஃபார்ம் பிளேட்டு ஆக்சுவலாக பார்த்தா சர்வீஸ் புக்கில் வரும் நிறைய பேர் பார்க்க தான் விஷயம் அது என்ன சொல்லுதுங்கிறத கவனிக்க மாட்டோம் ஸோ அதை எடுத்து நம்ம அப்போ பேசுகிறோம் என்னென்னா ஒரு வண்டியில் பேசிக்காக மைலேஜ் வரத்துக்கான டிப்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணலாங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ப்ரொசீஜரில் மாதிரி மைலேஜ் செக் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் கிளிக் பேனட்டை ஓப்பன் பண்ணிடுங்க இது ஹோண்டா ஸ்கூட்டருக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான ஸ்கூட்டர் எல்லா விதமான மோட்டார் சைக்கிளுக்குமே இது மேட்ச் ஆகும் இந்த டிப்ஸு ஆப்டிமம் மைலேஜ் வர வைக்கிறதுக்கான டிப்ஸுங்கிறது எல்லா மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டருக்கும் மேட்ச் ஆகும் இதில் நம்ம அடுத்த ரெண்டாவது பேசக்கூடிய மைலேஜ் டெஸ்ட்டுங்கிறது மட்டும் ஸ்கூட்டர்ஸுக்கு எல்லா ஸ்கூட்டர்ஸுக்கு மட்டும் பொருந்தும் அது மோட்டார் சைக்கிளுக்கு பொருந்தாது ஸோ நம்ம பார்க்கலாம் பேனட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அடுத்து ப்ளக்ஸ் பேனர் ப்ளக்ஸ் பேனர் ஒயர் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ளக்கை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க ஸ்பார்க் ப்ளக் இதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஸ்பார்க் ப்ளக்கை வந்து கிளீன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் கேப் டூ பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் டூ செவன் எம்எம் ஸோ ஸ்பார்க் ப்ளக்கோட கேப் வந்து பாயிண்ட் செவன் எம்எம் இருக்கணும் ரிமூவ் அண்ட் கிளீன் பேப்பர் ஏர் ஃபில்டர் பெரும்பாலான ஸ்கூட்டரில் இப்போ வந்து பேப்பர் டைப் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணிடுங்க கிளீன் வித் கம்ப்ரஸ்டு ஏர் ஃப்ரம் இன்சைடு அவுட் சைடு கம்ப்ரஸ்டு ஏரால் உள்பக்கத்திலிருந்து வெளிப்பக்கமாக காற்று வரும்படி அடித்து அதை கிளீன் பண்ணிங்க பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் ஃபார் எயிட் டூ டென் ஹவர்ஸ் உங்களுடைய சார்ஜ் உங்களுடைய பேட்டரியை ப்ராப்பராக சார்ஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்க செக் அண்ட் அட்ஜஸ்ட் ஏர் பிரஷர் டயர் ஏர் ப்ரெஷர் ஃப்ரெண்டு வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்கூட்டருக்கு டொண்ட்டி டூ பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் ரியரில் பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்கு டுவெண்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்சு டபுள்ஸாக இருந்தால் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் வைக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அடுத்தது இது வந்து இந்த யூஸ் டேப்பர் ட்ரிஞ்ச் அண்ட் ஃபீலர் கேஜ் இதை நம்ம யூஸ் பண்ண சொல்கிறாங்க எதுக்குன்னா அந்த இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வில் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் அந்த வால்வுக்கும் ராக்ராம் நம்ம ஏற்கனவே காட்டியிருக்கோம் நம்மளுடைய மெக்கானிசம்ஸில் அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய டேப்பட் கிளியரன்ஸ் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது பாயிண்ட் ஒன் ஃபோர் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் இப்போ மெக்கானிக்காக இருக்கக்கூடிய நாங்கள் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் வைப்போம் பாயிண்ட் டூ ஃபைவ்னா ஒரு மில்லி மீட்டரில் நாலில் ஒரு பங்கு அதுதான் பாயிண்ட் டூ ஃபைவ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மில்லி மீட்டரில் ஏறக்குறைய பத்தில் ஒரு பங்கு கிட்டக அது மாதிரி வச்சிருக்காங்க அடுத்தது த்ராட்டில் செக் அண்ட் அட்ஜஸ்ட் த்ராட்டில் ஃப்ரீ பிளே ஆக்சிலரேட்டர் பிளே ஆக்சிலரேட்டர் நம்ம கையில் யூஸ் பண்ணக்கூடிய ட்விஸ்ட் கிரிப் இந்த ட்விஸ்ட் கிரிப்போட ஃப்ரீ பிளே வந்து ஆறு மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கிற அளவு மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா ஆக்சிலரேட்டர் ரேசிங்லே இருந்தால் கூட மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் அடுத்து என்ன சொல்கிறாங்க செக் என்ஜின் ஆயில் டூ பி பிட்வீன் மேக்சிமம் மினிமம் மார்க் ஆன் பில்லர் கேஜ் பில்லர் கேஜ் எப்போதுமே ஜெனூன் ஆயில் யூஸ் பண்ணுங்க இவங்க ஹோண்டா கம்பெனிங்கிறதுனால ஹோண்டா ஆயில் சொல்லிருக்காங்க நல்ல பிராண்டட் ஆயில் யூஸ் பண்ணுங்க அடுத்த விஷயம் எல்லாமே சரியாக இருந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான் வில் டைட்டாக இருந்ததுன்னா மைலேஜ் வராது ஸோ ஃப்ரெண்ட் அண்டு ரியர் ப்ரேக் உடைய ப்ரீ ப்ளே பிளே தான் பிரேக் வந்து வீல் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதை செக் பண்ணிங்க தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்லிங் ஆர்பிஎம் வந்து நம்ம யூஸ்வலாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவோம் பைக் மோட்டார் சைக்கிளாக இருந்ததுன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் சரியாக இருந்தால் ஒரு வண்டி மைலேஜ் வர்றதுக்கான செட்டிங்ஸ் சரியா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்த வீடியோ தொடர்ச்சியாக இது வந்து இப்போ நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே வந்து மோட்டார்ஸ் இது ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸு கொடுப்பாங்க இந்த பேப்பர் ஒன்று இருக்கிறதே நம்ம பிரித்து பார்த்துக்க மாட்டோம் ஸோ ஒரு சின்ன முயற்சி இதை உங்களுக்கு நினைவுப்படுத்தலாம் மைலேஜ் மைலேஜ்னு அடிச்சுக்கிறோமே ஒன்றும் மைலேஜ் பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மைலேஜ் வரும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்குன்னு தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் நமது வீடியோக்கள் நிறையா தளங்களில் போயிட்டுருக்கு இருக்குது லெவன்த்து கியருங்கிற மோட்டார் சேனல் நம்மளுடைய யூடியூப் சேனல் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சிரம் விஸ்வம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காலாடிப்பேட்டை திருவற்றியூர் சென்னையிலிருந்து சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம் நன்றி